ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்த நிவர் புயலால் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மரங்கள் எல்லாமே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து வீடுகளும் கூட கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த வருதா புயலை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் வந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இந்த நிவர் புயலால் கிடையில இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த நிவர் புயலால் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செட்டில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் கொஞ்ச நாளாக இருக்கிறதுனால, இன்றைக்கி வந்து சம்மர் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிக்பாஸ் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹவர்ஸ், அதாவது பிக்பாஸ் வீட்டில் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெல்லாம் ஹவர்ஸ் வந்து இப்போ வந்து தள்ளி வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டன்சன்ஸ், அதாவது அங்கே இருக்கவங்க எல்லோரையுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து தங்க வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் வாக் வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு எபிசோடில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அங்கே இருக்கவங்க வந்து கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி எபிசோடில் வந்து அவங்க அந்த மாதிரி போகிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அதிலே வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை அந்த இடத்துல வந்து செம மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. இதனால வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த இதை திறந்து விட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே வந்து தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து இன்டோர் கேம் தான் வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரெண்டு நாளைக்கு இது தான் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வரதுக்கு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.